Find the number of days taken by one man alone. ஒரு மென் மட்டும் அந்த ஒர்க்க முடிக்க எவ்வளவு நாள் ஆகும், அதே மாதிரி ஒரு பாய் மட்டும் அந்த ஒர்க்க முடிக்க எவ்வளவு நாள் ஆகும்ங்கிறது கேட்டிருக்காங்க. ரைட். சோ இது ஆக்சுவலா இது என்ன மாதிரி க்வெஸ்சன் அப்படினா, டைம் அண்ட் ஒர்க்ல வந்து அண்ட் அண்ட் மாடல்னு ஒண்ணு இருக்கு, ஆர் அண்ட் மாடல்னு ஒண்ணு இருக்கு. ரைட். சோ இதுல நமக்கு கேட்டிருக்க க்வெஸ்சன் அண்ட் அண்ட் மாடல். சோ ஜெனரலா இந்த ஒரு கான்செப்ட் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ரைட், நான் அந்த கிவன் க்வெஸ்சன் எடுத்து எழுதுறேன். எயிட் மென் அண்டுங்கிறதுனால பிளஸ் டுவெல் பாய், அண்டுனா அவங்க சேர்ந்து வேலை செய்ய போறாங்க, டுவெல் பாய்ஸ் அந்த ஒர்க்கை டென் டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி சிக்ஸ் மென் அண்ட் எயிட் பாய் அந்த ஒர்க்கை ஃபோர்டீன் டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ரைட். ஸோ ஜென்ரலா இந்த அண்ட் அண்ட் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இது ஒரு அண்டு இது ஒரு அண்டு, ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல ரெண்டுமே அண்டுல இருக்கும், மூணாவது ஒண்ணு இதே மாதிரி கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன்னா, ஃபைவ் மென் பிளஸ் செவன் பாய்ஸ் எவ்வளவு நல்ல ஒர்க் முடிப்பாங்க அப்படின்ட்டு. இப்ப நம்ம முதல்ல இந்த கான்செப்ட் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, மென்னுக்கும் பாய்ஸ்க்கும் இருக்கிற ரேஷியோவை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ரேஷியோல இருந்து ஓகேங்களா ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் அப்ளை பண்ணி நம்ம அடுத்து ஆன்சர் பண்ணுவோம். ஸோ இந்த ஒரு க்வெஸ்சன் பாத்தீங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா இன்னொரு ஈக்குவேஷனா கொடுக்காம, ரைட், ஒரு பாய் ஒன் மென் வந்து அந்த ஒர்க்கை முடிக்க எவ்வளவு நாள் ஆகுங்கிறது ரெண்டு க்வெஸ்சனா கேட்டிருந்திருக்காங்க. ரைட். ஸோ ப்ரீவியஸ் நான் முதல் சொன்ன மாதிரியே தான் இப்பயும் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த கான்செப்டுக்கு அண்ட் அண்ட் மாடல்னா தெரிஞ்சாவே போதும் ஓகேங்களா. என்ன பண்ணணும் அப்படின்னா, மென் யார் ரெண்டு பர்சனை சொல்லியிருக்காங்களோ அவங்க ரெண்டு பேர்த்துக்கான ரேஷியோவை ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இங்க மென்னும் பாயும் கொடுத்துருந்துருக்காங்க, முதல்ல நம்ம மென் அண்ட் பாய்க்கான ரேஷியோவை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ மென் அண்ட் பாய்க்கான ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா, ஒரு ஈக்குவேஷனில் எட்டு மென் வேலை செய்கிறாரு, எவ்வளோ நாள் வேலை செய்கிறாரு, பத்து நாள் வேலை செய்கிறாரு. இப்போ இந்த ஈக்குவேஷன் படி அந்த மென் செஞ்ச வேலை எவ்வளோ அப்படின்னா, எயிட்டி வாக் ஓகேங்களா. ரைட். எயிட் இன்டூ டென் எயிட்டி. அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனில் இருக்க மென்னையும் கம்பேர் பண்ணணும், சிக்ஸ் இன்டூ ஃபோர்டீன், சிக்ஸ் இன்டூ ஃபோர்டீன் எயிட்டி ஃபோர். ஸோ இந்த ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மென்னோட ரேஷியோ. ரைட். எயிட்டி மைனஸ் எயிட்டி ஃபோர், ஃபோர், ஃபோர் மென் ஓகேங்களா. ரைட். ஸோ இந்த சைன் நமக்கு முக்கியம் கிடையாது, டிஃப்ரென்ஸ் மட்டும் கால்குலேட் பண்ணோம்னா போதும். அதே மாதிரி பாய்க்கு செக் பண்ணுவோம், டுவெல் பாய்ஸ் டென் டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி ஒர்க் பண்ணியிருந்திருப்பாங்க. அதே மாதிரி எயிட் பாய்ஸ் ஃபோர்டீன் டேஸ் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா ஒன் ஒன் டுவெல் ஒர்க் பண்ணியிருந்திருப்பாங்க. இது வந்து இதனோட டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எயிட். ஸோ ஃபோர் மென் ஈக்குவல் டு எயிட் பாய்ஸ். புரியுது இல்லைங்களா? ஃபோர் மென் ஈக்குவல் டு எயிட் பாய்ஸ். இது என்ன சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா, ஃபோரால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா மென் ஈக்குவல் டு டூ பாய்ஸ், மென் ஈக்குவல் டு டூ பாய்ஸ். ஸோ அண்ட் அண்ட் ஈக்குவல் கான்செப்டில் க்வெஸ்சன் கேட்குறாங்க அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ண வேண்டியது இதுதான், எந்த ரெண்டு பர்சனை சொல்லியிருந்திருக்காங்களோ அந்த ரெண்டு பர்சனுக்கான ரேஷியோவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த ரேஷியோவில் இருந்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் வந்து நம்ம அப்ளை பண்ணி சேம் ஒன்று மென்னாவோ அப்படி இல்லாட்டி பாயாவோ மாற்றிட்டு கேட்குற க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணலாம். ரைட். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னவாக இருக்குங்க, எயிட் மென் ப்ளஸ் டுவெல் பாய் ஈக்குவல் டு டென் டேஸ் இப்போ நான் வந்துட்டு இப்போ என்னோடய க்வெஸ்சன் ஒன் மென் எவ்வளோ டேஸில் ஒர்க் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. இப்போ முதல்ல இந்த ஈக்குவேஷனை நான் மென்னாவோ இல்லாட்டி பாயாவோ மாற்றணும். இப்போ நான் வந்து மென் அப்ளை பண்ணுறதுனால இந்த ஒரு க்வெஸ்சனை நான் மென்னாவே மாற்றுறேன் ஓகேங்களா. எயிட் மென் ப்ளஸ் டுவெல் பாய்க்கு பதிலாக மென்னுன்னு அப்ளை பண்ணணும். ஸோ பாய்க்கு பதிலாக பாய் இந்த பக்கம் இருந்துச்சு அப்படின்னா மென் பை டூ ஈக்குவல் டு பாய். ரைட். இந்த ஈக்குவேஷனை தான் நான் சேஞ்ச் பண்ணி அப்ளை பண்ணுறேன் நமக்கு புரியணுங்கிறதுக்காக. மென் பை டூ ஈக்குவல் டு டென் டேஸ். ரைட். இதையும் இதையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா சிக்ஸ், எயிட் மென் ப்ளஸ் சிக்ஸ் மென் 14 men equal to 10 days. புரியுது இல்லைங்களா? 14 men 10 days ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா 1 men எவ்வளோ டேஸில் ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிறதா என்னோட க்வெஸ்சன். எம் ஒன் எம் டூ ஃபார்முலா அப்ளை பண்ணோம் அப்படின்னா 14 into 10 by 1 equal to 140 days அப்படிங்கிறது ஆன்சர்.
one men and the work evlo naal la mudipanga appadina 140 days right men and boys kana ratio namak therinjirundirukke idhil irundhe kuda nama sollidalam enna answer abingirathu namba adutathu boy yume vandu calculate pannidalam same adhe first equation le vandu pathinga appadina 8 men ku badhila 2 boys na apply pandra 2 boys namak puriyenungiradhukaga na step by step apply pannit iruken okay inga 12 boys equal to 10 days so idu rendu multiply pannom appadina 16 boy plus 12 boys equal to 10 days add pannom appadina 28 boys equal to 10 days appo 1 boy equal to how many days so m1 m2 formula la apply pannom appadina 280 by 1 equal to 280 days abingiradhu answer right inda question kana answer 1 men evlo naal andha work mudipar appadina 140 days அதே மாதிரி 1 பாய் அந்த வர்க்கை எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க அப்படினா 280 டேஸ் ரைட் சோ என்ன நம்ம பண்ணியிருந்தோம் அப்படினா அண்ட் அண்ட் மாடல் தெரிஞ்சிருச்சு அந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதுறோம் இப்போ அதுல இருந்து men and boy கான ரேஷியோவை ஃபைண்ட் அவுட் பண்றோம் அந்த ரேஷியோவை எடுத்து வந்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் அப்ளை பண்ணி ஒன்னு மென்னாவே மாத்தி மென்னுக்கான டேஸ் ஃபைண்ட் அவுட் பண்றோம் அப்புறம் பாயாவே மாத்தி பாய்க்கான டேஸ் ஃபைண்ட் அவுட் பண்றோம் சோ இது ஒரு ஆன்சர் ஏ ஆப்ஷன் 1 men வந்து 140 days 1 boy வந்து பாத்தீங்க அப்படினா 280 days அந்த வர்க்க கம்ப்ளீட் பண்ணுவாங்க ரைட் இந்த ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாமே ஏதாவது ஒன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணா கூட நம்ம மீதி ஃபைண்ட் அவுட் பண்ணிரலாம் ரைட் சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்புல்லா இருந்துச்சு அப்படினா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மேக்ஸ் காமெட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक्स फॉर வாட்சிங்